எல்லாருக்கும் வணக்கம். இது வசந்தா சமையல். இன்னைக்கு வசந்தா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இறால் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. இன்னைக்கு இறால் ஆய போகிறேன். இறால் ஆஞ்சு குழம்பு வச்சு கொஞ்சம் வறுக்கணும். இப்போ இறால் ஆஞ்சிடலாங்களா? வாங்க. இது இறால் ஆய தெரியாதவங்க பார்த்துக்குங்க, இது பொடி இறால் தான். இந்த வருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி எடுக்கணும். இதில் ஒரு நரம்பு மாரி மேலே போகுது பார்த்தீங்களா, முதுகில். அது வந்து குடலுங்க, நாளுக்கு குடல், சின்ன குடல். அதை அப்படியே இழுத்து சுத்தம் பண்ணிடணும். அதுதான் கவிச்சடிக்காமல் இருக்கும். இன்னொன்று பாருங்கள், பொடி இறாலாக இருந்தாலும் குழம்பு ருசியாக இருக்கும். அதை எடுக்காமல் விட்டுறாதீங்க, எடுத்துடணுங்க. ஆயினும் அழகா உரியதுல இந்தா 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 உனக்கு மீன் கிடக்கு போற, சின்ன சின்ன மீன். இதான் நெத்திலி மீனுங்க பாருங்க, நெத்திலி மீன் சூப்பராக இருக்கும் குழம்பு. இந்தா நீ சாப்பிட்டு போ, உங்க தான் பொறுக்கி போடுறேன். இது ஆஞ்சு எடுக்க ஒரு மணி நேரம். பொடி இறாலா இருக்குல்ல, கேட்டுக்கு வெளியே கொண்டு விட்டுருவார. பால் சாப்பிட்டு தூரம் எடுக்கிறீங்க, வாங்க எல்லாரும் பழைய சாப்பிட்லாம். பழையது வந்து நைட்டு வடித்தது மிச்சம் இருந்ததுங்க, தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதில் மோர் பூ ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மோர் மிளகாய் காய வச்சது பாதியிலேயே டேஸ்ட்டாக இருக்குங்க, காயறதுக்குள்ளே எடுத்து சாப்பிட்டா. எங்கள் வீட்டில் வறுக்கிறதுக்குள்ளேயே இப்போ சாப்பிட்ருவோங்க நானும் பையனும். அதுக்கப்புறம் பூண்டு ஊருக்கு எடுத்து வச்சுருக்குறேன். இதெல்லாம் காலையில் சாப்பிட்டு நல்லா வயிறு குழு குழுன்னு இருக்குங்க. நீங்களும் சாப்பிட்டு வந்துட்டு சொல்லுங்கள், வாங்க சாப்பிட்லாம். இறால் குழம்புக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம் வாங்க. வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்குறேன்.
கருவேப்பிலை இருக்குது, கொத்தமல்லி தழை இருக்குது, பூண்டு இருக்குது. பூண்டு வந்து ஒரு 10 பல்லு இருக்கும். தக்காளி பொடி பொடியாக இருந்துச்சுருக்கேன். ஒரு தக்காளி சின்ன தக்காளி இருந்தால் ரெண்டு, பெரிய தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி, ரெண்டு பெரிய வெங்காயம் இருந்துச்சுருக்கேன் பொடி பொடியாக. புளியை நொம்பும் சேர்க்க வேண்டியதில்லை, மீன் குழம்பு மாதிரி அரை புளி சேர்த்தா போதும். இது வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு லெமன் அளவு இருக்குங்க. அது கூட ஒரு தேங்காய் மூடி இருக்குது. தேங்காய் மூடி ஒரு மூடி வந்து வறுக்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்துக்குவேன், குழம்புக்கும் எடுத்துக்குவேங்க. இதுக்கு வந்து குழம்புக்கு இவ்வளவு தாங்க பொருள். குழம்பு தூள் சேர்த்துக்குவேன். அதோட அதுக்கு முடிஞ்சதுங்க குழம்பு தூள் சேர்த்தேன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வறுவலுக்குங்க. பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியிலே கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் அரிஞ்சதில். அப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பாருங்கள், இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட சோம்பு பாருங்கள், இதை வறுக்க போகிறோம். ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து இதை சோம்பை வறுத்து இது கூட போட்டு தேங்காய் கொஞ்சோண்டு போட்டு நுணுக்கி வச்சுக்குவேங்க வறுக்கிறதுக்கு. நான் அதை குழம்பு வச்சுட்டு வறுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேங்க. சட்டி சூடு பண்ணியிருக்கிறேன், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றி சூடாகிட்டுங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு ஊற்றிருக்கிறேன். வெந்தயம் போட்டுக்கலாங்க, வெந்தயம் சவக்கட்டுங்க. சவுண்டு வந்துட்டுங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதுதான் ராகு குழம்புக்கு தானே இணைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் சும்மா சும்மா சொல்கிறேன். நல்லா வதங்கட்டுங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கி விடும். பாதி அளவுக்கு வதக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, வதங்கிடுச்சான்னு பார்த்துடலாங்க. சிம்மில் தான் வச்சுருந்தேன், வதங்கிடுச்சுங்க. அது வந்துருச்சு. இப்போ ரால் சேர்த்துடலாங்க. இந்த இறாலில் வந்து பாதி இறால் குழம்பு வைக்க போகிறேன், பாதி இறால் வறுக்க போகிறேங்க. பாதி இறால் இதை வறுத்துக்கலாங்க.
இது நல்லா ராலு வந்து வெள்ளையா வெந்து வருங்க அது வரைக்கும் நம்ம வதக்கணும்ங்க இது நேத்து வாங்கி அந்த நைட் வச்சு காலையில ஃப்ரீசர்ல வச்சிட்டேங்க நைட் காலையில எடுத்து உரிச்சோம் ஈஸியா வந்துருச்சுங்க அப்படியே உரிக்கலாம் இல்லனா அந்த கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி 2 நிமிஷம் மூடி வச்சிட்டு கைய வச்சு உரிக்கிற பத அளவுக்கு சூடா இருக்கும் அந்த நேரத்துல எடுத்து நீங்க உரிச்சுக்கலாம் அப்படியே உரிக்கலாம் ஈஸியா வருங்க நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அது வரைக்கும் வதக்குங்க அப்பதான் நல்லா ருசியா இருக்கும் குழம்பு இது வதங்கிட்டு இருக்கட்டும்ங்க அதுக்குள்ள புளி கரைச்சிரலாங்க புளி கரைச்சி வச்சிட்டேங்க இப்போ அது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இருங்க குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் பாருங்க வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் இருக்குது அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க அது கூட தேங்காயும் பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கிறேன் தேங்காயை அரைச்சிட்டு கடைசியாக பூண்டை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பூண்டு இந்த பாருங்க திப்பி திப்பியாக இருக்கணுங்க அது கூட சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் போட்டு இந்தமாரி கரைச்சிக்கலாங்க தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இந்த பாருங்க நல்லா வெள்ளை வெளியேறு வந்துருச்சு நல்லா வதக்கியாச்சு எண்ணெயிலேயே வதக்கியாச்சு இப்போ கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாங்க இதில் கீரை தண்டு உருளைக்கிழங்கு ரெண்டுமே சேர்த்துக்கலாங்க நான் இப்போதைக்கு இல்லை எங்ககிட்ட இனிமேல் தான் நாங்கள் வாங்கணும் செம வாசனையாக இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க இந்தமாரி இறாலை வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா நல்ல வாசனை கொடுக்கும் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு சேர்த்துக்கிறேன் முன்னாடி கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன் பார்த்துட்டு போட்டுக்கிறேன் இந்த திக்னஸ் இருக்கா இந்த அளவுக்கு வச்சா போதுங்க இது அப்படி கொதிக்கிட்டோம் அடுத்தது ஆள் வறுக்க போயிடலாமா ஓகே இன்னொரு அடுப்பு சும்மா தானே இருக்கு ஆள் வறுத்தரலாம் சட்டி அடுப்பில் போட்டு காஞ்சிச்சிங்க இறால் வறுத்தரலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றுற பாருங்க அதுவும் ஒரு குழி வரண்டி அளவு எண்ணெய் தான் ஊற்றியாச்சு எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் சூடாகிட்டுங்க வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த இடத்துல இறால் குழம்பு கொதிச்சிட்டு இருக்குங்க வெங்காயம் பச்சை மிளகாய் அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம்
இங்கட தக்காளி சேர்த்துக்கலாம் இத்தனை உப்பு சேர்த்துக்கறேன் வதங்கறதுக்கு ரால் குழம்பு எவ்வளோ நேரம் வேணாலும் கொதிக்கலாங்க அது வந்து ரால் கரையாது இது அதுமாரி நல்லா வதக்கி வறுத்துடணுங்க நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணுங்க இந்த பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க வாசனை தூக்குதுங்க இப்போ வந்து மல்லித்தழை போட்டுடலாம் அதுக்கு மல்லித்தழை போட்டு இறக்கிடலாங்க இதை இறக்கிட்டு உல வைக்கிறேங்க இருங்க வர இந்த உல வச்சாச்சு இந்த இடத்துல குழம்பறக்கிட்டு இப்போ இதில் பார்ப்போமா வந்துட்டா இந்த வெந்து எப்படி தண்ணி எல்லாம் கீழே வருது பாருங்க இது வெந்துருச்சு இப்போ மசாலா சேர்த்துடலாம் இப்போ இது கூட பொடிஞ்சு வச்சுடலங்க இப்போ பாருங்க நான் எப்படி பொடிஞ்சு வச்சுருக்கேன்னா இஞ்சி பூண்டு சோம்பு மட்டும் வறுத்து இஞ்சி பூண்டு கூட சேர்த்து பொடிஞ்சு வச்சுருக்கேங்க வறுத்து செஞ்சிங்கன்னா வாசனையாக இருக்கும் இது முதல்ல ஒரு கருத்து பறிச்சிக்கணுங்க அடுத்தது வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் அது கூட கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் அதையும் கலக்கி விட்டுருவோம் அரை ஸ்பூனு குழம்பு தூள் சேர்த்துருக்குறேன் அதையும் நான் கலரி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஓகேவா அதையும் அது கூட கலரி விட்டுறேன் இறால் பிரட்டல் வேறு என்ன சொல்லுவாங்க இறால் கிரேவின்னு சொல்லலாமா இறால் கிரேவி வருங்க இருக்கட்டும் அப்புறம் கடைசி அவன் சேர்க்க போகிறேன் இருங்க வருங்க கடைசியாக தேங்காய் எண்ணெய்ங்க இது தேங்காய் எண்ணெய் நல்லா உறைஞ்சிருக்கு செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய்ங்க
ஒரு ஸ்பூனுக்கு உப்பு போட்டுருக்கேன். அது அதிலே உருகிடும். எனக்கே பத்தாது போல இருக்கு. புதினா தலை போட்டுடலாங்க. புதினா புதினா சில்லி போட்டு ஒரு கலர் கலரி கிறக்கிடலாங்க. அவ்வளோதான், இதுக்கு வேலை முடிஞ்சது. இந்த பாருங்க, குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க. இது பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்குது. இந்த பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் இந்த பாருங்க, இறால் வறுத்து வச்சுருக்கேன், பிரட்டி வச்சுருக்கிறேன். இந்த மசாலாலாம் தான் உங்கள்கிட்ட சொன்னனே. மெயினாக சோம்பை வந்து வறுத்துட்டு தான் பொழிஞ்சு போடணும், சரிங்களா? இதேமாரி செஞ்சு பாருங்கள், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த பக்குவத்துலேயே குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் இதேமாரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வசந்தா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ நல்ல நல்ல வீடியோ போடுவேன். அடுத்த தையலும் சொல்லி கொடுக்கலான் இருக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி.